பார்க்க போகிறோன்னா, நீங்கள் வந்து பனானாவில் உள்ள டிஎன்ஏ வந்து நம்ம பிரித்து பார்க்க போகிறோம். அதாவது வாழைப்பழத்தில் உள்ள டிஎன்ஏ அதை வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம் தனியாக எடுத்துக்கோ. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு நம்மளுக்கு முதல் என்ன வேணும்னா, டிஸ்டில்டு வாட்டர் வேணும். டிஸ்டில்டு வாட்டர் தான் வேணும், சாதா வாட்டர் வந்து நம்ம எடுக்கக்கூடாது. ஓகே, இது வந்து ஒரு கிளாஸில் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன ஊற்றுன்னு பார்த்தீங்கன்னா, டிடர்ஜென்ட்டு. நம்ம வீட்டுக்கெலாம் பாத்திரங்கள் யூஸ் பண்ணுவோம்ல, விம் லிக்யூடு, அந்த டிடர்ஜென்ட் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் சோடியம் குளோரைடு, அதாவது நம்ம வீட்டுக்கு சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம்ல உப்பு, டேபிள் சால்ட், அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சொல்யூஷனை வந்து ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு வாழைப்பழம் எடுத்து நம்ம சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். இந்த பீஸை வந்து இந்த மாதிரி ஒரு ஜிப்லாக் கவரில் வந்து நம்ம போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி மேலே லாக் இருக்கணும். போட்டதுக்கப்புறம் இந்த பழத்தை நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். பழத்தில் நல்லா ஸ்மாஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண அந்த சொல்யூஷனை வந்து இந்த ஜிப்லாக் கவர்களுக்குள்ளே ஊற்றிக்கலாம். அப்புறம் கவரை லாக் பண்ணிடுங்க. ப்ராப்பராக லாக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒர்க்காக ஸ்மாஷ் பண்ணிடலாம். ஸ்மாஷ் பண்ணோடனே இந்த லிக்யூடை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. நம்மளோட கடைசி ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எத்தில் ஆல்கஹால் ஆட் பண்ணணும். அதாவது இது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஹேண்ட் சானிடைசர். நம்மளுக்கு ரியாக்ஷன் நடக்க ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பனானாவோட டிஎன்ஏ வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டு பார்த்துக்கோங்க. இந்த சொல்யூஷன் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பாருங்கள், இந்த பபிள்ஸ் ஃபுல்லாகவே அதோட செல்ஸ் தான், பனானாவோட செல்ஸ் அணுக்கள். அதுக்கப்புறம் அதோடய டிஎன்ஏ எக்ஸ்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது.
இந்த கருப்பு கருப்பாக ஃப்ளோட் ஆகும், உங்களுக்கு தெரியுதா? அது கேமராவில் சரியாக தெரியல, ஆனால் ஸ்ட்ரைட்டாக பார்த்தா தெரியுது. பிளாக் கலரில் சின்ன சின்னதாக ஃப்ளோட் ஆகுது, அது ஃபுல்லாகவே டிஎன்டி எக்ஸ்ட்ராக்ஷன் தான். இப்போ வாங்க அந்த டிஎன்ஏ வந்து மைக்ரோஸ்கோப் கீழே எப்படி இருக்கும்னு நான் உங்களுக்கு காமிக்கேன்.